அது நான் கூட நம்பினதில்லை. ப்ரீவியஸாக நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது நம்பினதில்லை. பட்டு மேக்ஸிமம் 1 இயர் சார், அதுக்கு மேலே வந்து எங்களுக்கே அதான் ஃபீல் ஆகுது. சரி, பற்றி என்னோடய நேம் அறிவழகன், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். அண்டு நான் வந்து ரேஸ் இன்ஸ்டியூட்டில் 2018 வந்து ஜாயின் பண்ணேன், சென்னை பிரான்ச். அண்ட் அது 2018 சென்னை பிரான்ச்சில் நான் ஜாயின் பண்ணேன் சார். சார், இது வரைக்கும் ஒரு 20+ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது மெயின்ஸ் SBPO மெயின்ஸ் ஒன்று கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் சார். 2018 ஆக்சுவலாக வந்து காலேஜ் ஃபைனல் இயர் இருக்கும்போது தான் சார் படிச்சுருந்தேன். அந்த டைம் வந்து என்னோட காலேஜும் எதுவும் சேர்த்து பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் வந்து நான் பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ 2019 காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ்டாக இருந்தேன் சார். ஏன்னா வந்து அது என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ வெறும் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் நான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு வாட்டியுமே ஃபுல் எஃபர்ட் போட்டு கொடுப்பேன். ஸோ இது வரைக்குமே ஃபர்ஸ்ட்டு நான் எழுதின ப்ரிலிம் மட்டும் தான் வந்து எனக்கு வரலை. மற்ற அப்புறமா நான் எழுதின எல்லா ப்ரிலிம்ஸுமே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. பட் எனக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் எப்பவுமே இருக்கும். ஸோ ஒரு டைம் ப்ரிலிம்ஸ் எழுதும் போதும் ஸோ நான் என்னோட நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதது, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாதது. அதனால தான் எனக்கு இந்த 2 இயர்ஸ் வந்து மெயின்ஸ் எதுவும் கிளியர் பண்ண முடியல அப்படின்ட்டு. சார், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு மாக் டெஸ்ட் மட்டும்தான் சார். மாக் டெஸ்ட் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லாம் நல்லா கற்றுக்கிட்டு மாக் டெஸ்ட் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ப்ரிலிம்ஸ் வந்துடும். அதே போல் வந்து ப்ரிலிம்ஸ் ஒரு தடவை உங்களால் கிளியர் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் டைமும் பண்ண முடியும். ஒரு அந்த ஆல் டிக்கெட் வந்தப்பறம் நீங்கள் மார்க் போட்டால் கூட கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ மேபி அது என்னோடய ஸ்ட்ரென்த்தாக கூட இருக்கலாம். பட் என்னோடய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயின்ஸ்க்கு அந்த ஒரு 10-15 டேஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவேன். ஸோ வந்து அது எல்லாமே ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாட்டி வந்து நான் வந்து சிஏ எல்லாமே கொஞ்சம் ப்ரியராக படிச்சுட்டே வந்தேன். ஸோ அதனால தான் இந்த SBPO மெயின்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுக்க முடிஞ்சது. இல்லை சார், நான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்ஸ்லேயே போய் படிப்பேன் சார். ஸோ எழுதி படிக்க மாட்டேன், எனக்கு தான் அவ்வளோ டைம் இருக்காது. ஸோ டேரெக்டாக வெப்சைட்ஸில் படிச்சுட்டு ஹைலைட்ரு, ஸோ PDFலேயே வந்து அந்த ஹைலைட் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிட்டு அப்படியே PDFலேயே தான் சார் படிச்சுட்டேன். சார், ஆக்சுவலாக வீட்டில் வந்து ரொம்ப சார் வீட்டில் வந்து பயங்கர சப்போர்ட்டிவ் சார். ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் சர்வீஸில் தான் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப். ஸோ அவங்களுக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்க சேலஞ்சஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதனால் வீட்டில் இருந்து எனக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது. பட் வந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துச்சு சார். ஒரு 2021 பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஒரு மெயின்ஸ் கூட கிளியர் பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஸோ வந்து நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத முதல்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் சார் அந்த தப்புலாம் கிளியர் பண்ணும்போது தான் வந்து என்னால் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக சொசைட்டியில் எனக்கு 2 இயர்ஸ்க்கு எதுவும் இல்லை சார், அதுக்கு மேலே வந்து சொசைட்டியில் பயங்கரமாக ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு சார். அதுக்கு வந்து நான் வந்து உண்மையை சொல்லணும்னா ரேஸ் இன்ஸ்டியூட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சார், கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலேஜ் முடிச்சுட்டு படிக்க வந்தேன். படிக்க வந்துட்டு அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது இந்த ஒரு டைமில் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு, பேங்கிங் மென்டராக வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறக்கூடிய ஆஃபர். ஸோ ஆக்சுவலாக வந்து படிக்கவும் வச்சு, ஸோ அந்த டைமில் வந்து சப்போர்ட்டும் பண்ணி, ஸோ எல்லாமே வந்து ரேஸ் இன்ஸ்டியூட் மூலிமா எனக்கு கிடச்சிது. ஸோ அது வந்து எப்போவுமே நான் வந்து தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் சார். ஆமாம் சார், ரிவ்யூ பண்ணுறதா ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட் போகிறத விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அந்த ரிவ்யூ பண்ணும்போது தான் வந்து நமக்கு தெரியாத சம்ஸும் நம்ம போட்டு பார்ப்போம், தெரிஞ்ச சம்ஸை வந்து மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்ப்போம். அதேமாதிரி ஸோ எவ்வளோ சம்ஸ் இன்னும் நம்மளால் அட்டன் பண்ணியிருக்க முடியும், இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மார்க் டெஸ்ட் போடுறத விட ரொம்ப முக்கியம் அந்த மார்க் டெஸ்ட்டை ரிவ்யூ பண்ணி பார்க்குறது தான் சார். கான்ஃபிடென்ட்ன்றதை விட முக்கியமாக வந்து ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டேன் சார், அதுதான் வந்து முக்கியம். இத்தனை நாளாக வந்து அதை தெரியாமல் இருந்துச்சு. தெரியாமல் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நான் வந்து அது பெருசாக வந்து அதுக்கான ஒர்க் போடலை சார், அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போது இந்த வாட்டி எனக்கு இந்த மெயின்ஸ் கிளியர் ஆனதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணோம், அதுக்காக ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம மேலே இருக்க தப்பை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒத்துக்கணும், அதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டேன் சார். ஸோ அதை நம்ம எப்போ ஒத்துக்கிறோமோ அப்போ தான் வந்து ஃபர்தராக நம்ம மூவ் ஆகும். ஆனால் சில பேர் வந்து மெயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதில் அது வேறு டைனமிக்காக இருக்குது, படிக்க முடியல அப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க சார். கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு, டிஃபிகல்ட்டிஸும் உண்டு. பட் அதுக்கான ஒர்க் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அதை க்ளியர் பண்ண முடியும் சார்.
சார், ஆக்சுவலாக நான் மெயின்ஸில் பண்ணதப்போ திருப்பியும் அதை பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது சார். ஏன்னா வந்து ஸோ திருப்பி வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ டைம் எடுக்கிறது எனக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஏஜும் போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஒரு தடவை நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஒரு சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே நான் நிறைய கற்றுருக்கேன் சார், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கண்டிப்பாக ரொம்ப சொதப்பிட்டேன், அது மட்டும் நல்லா தெரியும். பட் அவங்க கொடுத்த ரிவ்யூஸு, ஸோ வந்து நிறைய விஷயம் வந்து கைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்றது நான் அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் வந்து எனக்கு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றத டிப்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவலாக இருந்துச்சு இங்கே கேட்டதுக்கு? சார், எல்லாமே வந்து எஸ்பிஐ ரிலேட்டடாகவே கேட்டாங்க சார், நிறைய க்வெஸ்சன் கேட்டாங்க. ஸோ நான் வந்து ப்ரீவியஸாக மார்க் இன்டர்வியூலாம் போனதில்லை அப்படின்றதால எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் இன்டர்நெட்டில் கேதர் பண்ணேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் இதுதான். ஸோ அவங்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் படிங்க, ப்ளஸ் வந்து பேங்கிங் ஸ்டாட்டிக் வந்து தரவாக இருக்கணும், ப்ளஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பட் இங்கே வந்தால் டோட்டலாக ரிப்போர்ட்டு அந்த மாதிரி எஸ்பிஐயோட ரிப்போர்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சார். ஸோ இது ஒரு லேர்னிங் எனக்கு. ஸோ அந்த டாப்பிக்குமே நான் கவர் பண்ணிவிட்டு ஸோ மெயின் இன்டர்வியூவில் நல்லா பண்ணணும் சார். ஓகே, இப்போ நீங்கள் ப்ளைனாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்க சார்? இப்போ நான் வந்து இது அட்டன் பண்ணலைன்னா டேரெக்டாக அங்கே போயிட்டு இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் சார். ஸோ வந்து நான் என்னோடய மிஸ்டேக்ஸை தெரிஞ்சிக்கின ஒரு இடமா நான் இதை பார்க்குறேன். அந்த மிஸ்டேக்ஸ் நான் ரெக்டிஃபை பண்ணணும் சார். அதெல்லாம் சார் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா அந்த பர்சனோட நீட் தான் சார் ரொம்ப முக்கியம். ஸோ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு தேவை இருக்குது அந்த ஒரு ஜாப் வந்து அந்த உள்ள அந்த அளவுக்கு நீடு. ஸோ அந்த ஃபீல்டுக்கு அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கார், ஐ மீன் எவ்வளோ ஒர்க் போடுறாரு, டிட்டர்மெண்ட்டாக அவ்வளோ ஒர்க் போடுறாரு அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் பார்த்துருக்கோம், என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பேர் கிளியர் பண்ணியும் போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும் சார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து நம்ம வந்து படிக்கணும், ப்ளஸ் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும் சார். கண்டிப்பாக வந்து சும்மா வந்து ஒரு நாள் படிச்சுட்டு ரெண்டு நாள் படிக்காமல் இல்லை ரெண்டு நாள் படிச்சுட்டு ஒரு நாள் படிக்காமல் அப்படின்றதெல்லாம் செட் ஆகாது சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும், எப்பவுமே இதை பற்றி யோசிச்சுட்ருக்கணும். அண்டு ரெகுலராக வந்து மார்க் டெஸ்ட் போடணும், அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் சார் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக அது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம்னா 6 மந்த்ஸில் கிளியர் பண்ணிடலாம். விளையாட்டுத்தனமாக இல்லாமல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் 6 மந்த்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் சார். அது நான் கூட நம்பினதில்லை, ப்ரீவியஸாக நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது நம்பினதில்லை. பட்டு மேக்ஸிமம் 1 இயர் சார், அதுக்கு மேலே வந்து எங்களுக்கே அதான் ஃபீல் ஆகுது சார். இப்போ 3 இயர்ஸ் உட்காந்து படிக்கும்போது இல்லை 1 இயருக்கு மேலே படிக்க எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்ம அப்போவே பண்ணியிருந்தால் அப்போயே கிளியர் பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ கற்றுக்கணும், ஃபீஸ் சீக்கிரமாக வந்து கற்றுக்கணும். தெரிஞ்சவங்ககிட்ட நிறைய கேளுங்கள், இன்கேஸ் அவங்க சொல்லலைனாலும் நிறைய கற்றுக்கோங்க, நீங்களே வந்து அடிபட்டு கற்றுக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். சில பேர்லாம் வந்து சில எக்ஸாம்ஸ் தான் அப்ளை பண்ணுறாங்க, சில எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண மாட்டேறாங்க, குறிப்பிட்ட எக்ஸாம் பண்ணுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ எல்லா எக்ஸாமே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் எழுதணும். ஃபாரினில் படித்தாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டாவில் படித்தாலே போதும். வெராண்டா ரேஸ், வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.